வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் மேட் பாலிஷ் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஏசியன் கம்பெனியில் மேட் பாலிஷ் இன்டீரியர் அந்த பாலிஷ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க இது போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோக்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அப்புறம் பெல்லு, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. இது வந்து ஏசியன் கம்பெனி மாதிரி, அதாவது ஏசியன் எக்ஸ்டீரியர் பாலிஷு அதே மாதிரி தான். 200 ml ஆர்டினர் வரும், 800 ml பாலிஷ் வரும். எப்போவுமே ஆர்டினர் முதல்ல கலந்துக்குங்க, மந்தட்ட ப்ராப்ளம் ஆயிரும். ஆர்டினர் கலக்காமல் ஸ்டாக்காக காயாது, பிசு பிசான்னு இருக்கும். 200 ml ஆர்டினர், 800 ml பாலிஷ், ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். பியூ தின்னர் ஒரு 200 ml. நம்ம எவ்வளோ வேணுமோ கலந்துக்கலாம், 150-300 வரைக்கும். நம்ம எவ்வளோ போல்டாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கலந்துக்கலாம். கொஞ்சம் நல்லா நிறைய ஏறி அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தின்னர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம். 300-300 வரையும் மிக்ஸ் பண்ணலாம். அதுமாதிரி மேட் பாலிஷ் வாங்குறப்போ வந்து அந்த பழைய மெட்டீரியலாக வாங்கக்கூடாது, அதாவது ஓல்டு ஸ்டாக்லாம் இருக்கும் அதெல்லாம் வாங்கக்கூடாது, புது ஸ்டாக் தான் வாங்கணும். ஏன்னா மேட்டை பொறுத்த வரையும் அது கொஞ்சம் குழப்பாக கட்டியாக இருக்கும், அது மாதிரிலாம் வந்தாக்கா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும், ஃபினிஷிங் சரியாக வராது. அதனால் எப்போவுமே புது மெட்டீரியல் வாங்குங்க. இது கட்டியாக இது மாதிரி கட்டியாக இருந்தால் மேலோட்டமாக ஊற்றிட்டு கொஞ்சம் தென்னல் ஊற்றி கலந்து அச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப கட்டியாக இருந்தால் ப்ராப்ளம் வரும். அது மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா நம்ம புது பாலிஷ் தான் வாங்கிடணும். இப்போது தென்னர் ஒரு 200 ml, ஆட்னர் ஒரு 200 ml, பாலிஷ் ஒரு 800 ml, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து சீலர் எப்படியோ அதே மாதிரி தான் இருக்குது. மேட் பாலிஷ் நம்ம வந்து கிளாஸ் பாலிஷ் வந்து தேன் மாதிரி இருக்கும், நல்லா க்ளீனாக சுத்தமான தேன் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் கிளாஸ் பாலிஷு. இது வந்து கொஞ்சம் குழகுழப்பாக இது ரொம்ப கொஞ்சம் சீலரோட கொஞ்சம் குழகுழப்பாக இது. இன்டீரியர் பியூ பாலிஷில் வந்து இன்டீரியர் பாலிஷ், இது வந்து உள்ளே மட்டும்தான் அடிக்கணும், வெளியில் அடிக்கக்கூடாது.